Hey guys, welcome back to my channel. So, in this video, you can see the preview of the amazing and trending video. We will use the VN app to use the PNG image to edit the video. So, video skip the video. Please like the channel and subscribe. If you are not in the group, join me. If you are in the group, join me. If you are in the group, join me. So, now we will open the VN app. Suppose you are in the VN app, Play Store available arukke neenga Play Store la download panikonga download panni open pannadukapra ungalku vand VN app oda interface paakradhukku indha maari dhaan irukum ipo VN app open pannadukapra inga pathina ungalku vand blue color la plus icon irukum indha plus icon ah vand click panikonga click pannadukapra new project nu irukum so adha vand select panikonga select pannadukapra ipo direct ave ungalaoda gallery ku la poidu ungalaoda gallery ku la panadukapra video and photo nu irukum neenga enna pandringa first photo andra section ah vand select panikonga select pannad அப்புறம் நீங்க யாரோட போட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ சோ அந்த போட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ப்ளூ கலர்ல ஆரோ மார்க் இருக்கும் இந்த ஆரோ மார்க்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நெக்ஸ்ட் பேஜ் வந்துரும் நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் மேல オリジナル இருக்கும் சோ அத கிளிக் பண்ணி 916 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா வந்து Black background image வந்து டிஃபால்ட்டாவே ஆட் ஆயிருக்கும் இந்த Black background image டபுள் கிளிக் பண்ணி டெலீட் ஆப்ஷன் இருக்கும் சோ அத கிளிக் பண்ணி delete பண்ணி விட்டுருங்க delete பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த image click பண்ணிட்டு நீங்க எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண பாறீங்களோ சோ அத்தனை செகண்ட் வந்து track பண்ணி வச்சுக்கோங்க ட்ராக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்றீங்கன்னா ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வந்து வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்த வந்து ஸ்கிரீன்ல வந்து கை வைங்க இந்த இடத்த கை வச்சு கரெக்டா நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்றீங்கன்னா டைம் லைனை மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு போட்டோக்கு எண்டில் வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் அகைன் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு கரெக்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வச்சிங்க பாத்தீங்களா ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து மூவ் பண்ணி வச்சிருங்க ஸோ இந்த மாதிரி போட்டோட ஃபேஸ்ல தெரியுற மாதிரி மூவ் பண்ணி வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓவராலாக 3 key frame வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டார்டிங்லேயும் எண்டில் மட்டுமே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஃபோட்டோ மூவ் ஆகிற மாதிரி மட்டும் நீங்கள் எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஃபில்டர்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்ட்ராஸ்ட்னு இருக்கும் ஸோ அதை வந்து மைனஸில் வந்து வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் பிரைட்னஸ் இருக்கும் ஸோ அதோட வேல்யூமே வந்து லைட்டாக வந்து மைனஸில் வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறம் சாச்சுரேஷன் இருக்கும் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்கள் -100 வந்து வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் இங்கே டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ இதோட வேல்யூஸ் வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோட கலர் வந்து லைட்டாக ப்ளூ கலரில் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா நீங்கள் இந்த ப்ளூ கலர் வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வேணாம் எனக்கு வந்து அந்த சாச்சுரேஷன் டிக்ரீஸ் பண்ண கலரே போதும்னா நீங்கள் இந்த கலரே வந்து வச்சுக்கலாம் வச்சதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விக்னர்னு இருக்கும் ஸோ இதோட வேல்யூ வந்து ஃபுல்லாகவே வந்து 100 வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து டைம் லைனை ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வந்து வச்சிருங்க வச்சதுக்கு அப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் போட்டோன்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ போட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஸோ நீங்கள் இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இந்த இமேஜோட எண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணி வீடியோ ட்ரெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீ அனிமேஷன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பிளாக் கலரில் வச்சுருங்க பிளாக் கலரில் வச்சதுக்கு அப்புறம் இங்கே வேல்யூஸ் வந்து செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் செட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிக் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கன் இருக்கும் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்னு இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும் நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து இந்த வீடியோ வேணாம் ஸோ நான் வந்து பேக் வந்துடுறேன் நீங்கள் சேவ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா க்ரீன் சாரி ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும் ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ
ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணீங்களோ அகெயின் அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிட்டு ஆரோ மார்க் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அகெயின் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வீடியோவே அத்தனை செகண்ட் எடிட் பண்ணீங்களோ, ஸோ அத்தனை செகண்டுமே இந்த வீடியோவுமே வந்து இமேஜை ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகெயின் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் விஎன் ஆப்பில் ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் குரோமோக்கியை நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மேலே வச்சுட்டு இங்கே வேல்யூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், இந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் பேக்ரவுண்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராப்பிங்னு இருக்கும், ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 4:5 அந்த ரேஷோ இருக்கும், நீங்கள் அந்த 4:5 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுடைய ஃபிங்கரை வச்சு கரெக்டாக ஃபோட்டோவை ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிட்டு அந்த ப்ளூ ஸ்க்ரீன் ரிமூவ் ஆச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், ஸோ அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு டைம்ல என்ன ஃபர்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டை வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் இந்த ஃப்ரேம் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு அகெயின் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்னோ பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிகல் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அகெயின் ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூணு இமேஜ் ஐக்கானை டைப் பண்ணிட்டு இந்த இடத்த வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இந்த இடத்த ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இந்த ஐக்கான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மியூசிக் பிளேயிங் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகெயின் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரியுமே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவராலாக லாஸ்ட்டில் தான் இப்போ ஆட் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டின்னு இருக்கா, ஸோ இந்த ஒப்பாசிட்டின்ற வேல்யூ வந்து லைட்டாக வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ எல்லாமே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெரிகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய வீடியோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த ஒயிட் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
இருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்லையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து செட் பண்ண பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வீடியோ கூட நீங்கள் செட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பேக்ரவுண்ட் அண்ட் இந்த இடத்த ரெண்டு இடத்தையுமே வந்து நீங்கள் ஒரு வீடியோவுமே வந்து இம்போர்ட் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கலரை சேஞ்ச் பண்ணாத ஃபோட்டோ சாரி வீடியோ கூட நீங்கள் இந்த இடத்த வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், உங்களுக்கு எந்த மாதிரிலாம் தோணுதோ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டட்டா, பை பை.